போய் கார்ல பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்க. ஆல் ஆஃப் தட் காஸ்ட் பெட்ரோல், பணம் அப்படிங்கிறத தள்ளி வச்சு பார்ப்போம். நீங்க எத்தனை பேரும் உங்க வீடுல இருந்து தினம் கல்லூரிக்கு வரீங்க, வண்டி தேவைப்படுது, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அல்லது சொந்த டிரான்ஸ்போர்டேஷன், அது சூப்பர் பல்சார் பைக்கா இருக்கலாம் இல்ல அது வந்து பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸா இருக்கலாம், nevertheless it is consuming petrol. It's made of plastic, it's made of steel. அந்த ஸ்டீல உருவாக்கணும், ஏகப்பட்ட ஸ்டீல் நமக்கு தேவையா இருக்கு. இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு ரீசனபிள் குவாலிட்டி லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவோ டன் ஸ்டீல் தேவை, எவ்வளவோ டன் பிளாஸ்டிக் தேவை, எவ்வளவோ டன் சிமெண்ட் கான்கிரீட் தேவை. செய்யாம பண்ண முடியுமா? ஏன்னா சம் ஆஃப் அஸ் ஆர் பிரிவிலேஜ், நமக்கு ஒரு சில பேருக்கு நல்ல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளும் அவங்க வந்து எனக்கு கொடுங்க, குறைந்தபட்சம் ஒரு சின்ன கூரையாவது நான் வசிக்கிறதுக்கு வேணும். கூரைங்கிறப்ப தென்னை மரத்துல இருந்து ஓலை எடுத்து அல்லது வைக்கோலோ ஏதோ ஒண்ணு பரப்பி வச்சுட்டு இருந்த காலத்துல இருந்து இன்றைக்கு கிராமங்களை போய் நான் மக்கள்கிட்ட பேசுறப்ப அவங்க கேட்கற கேள்வி ஒண்ணு இருக்கு. சரிங்க, நீங்க சொல்றீங்க நோ என்வயர்மெண்ட், எங்களை மட்டும் ஓலை குடிச்சியால இருக்க சொல்றீங்க, நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க, நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வீடு இருக்கு? அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க, அதனால அது வந்து கான்கிரீட்ல தான் ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட முடியும், மல்டி ஃப்ளோர். அப்ப எனக்கு இவ்வளவு சிமெண்ட்டும் இவ்வளவு இரும்பும் அது எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு ஆத்து மண்ணு வேணும், புதுசு புதுசா வீடு கட்டணும் அதுக்கு ஆத்து மண்ணு வேணும். ஆனா நம்ம வந்து டிவியில ஒரு நியூஸ் பார்ப்போம், மணல் கொள்ளை அரசியல்வாதிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதை பார்த்தோடனே அநியாயம் பண்றானுங்களே, இந்த மாதிரி மணல் அள்ளிக்கிட்டு போறானுங்களே, அந்த மணலை அள்ளிட்டு வரலன்னா உங்க வீடு இருக்க போதா? புதுதாக எவ்வளவு வீடுகள் கட்டப்பட்டு இருக்கு அதுக்கு மணல் வேணும். சோ we are into a serious problem. ஒரு விதத்துல நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் வேணும்னா இந்த அடிப்படை அத்தனையும் நமக்கு தேவைப்படுது. அது அபியூஸே ஆகாம அது வேஸ்டே ஆகாம அது ரொம்ப கிளீனாக பண்றோம் அப்படின்னாலுமே உங்களுடைய தேவை அளவுக்கு மண் இல்லை. நாளைக்கு மண்ணு ஆத்து மண்ணெல்லாம் வந்து நிச்சயமா வந்து பயங்கரமா டிவிடல் ஆக போகுது. அந்த ஆத்து மணல் அல்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை, நான் அதை பத்தி பேசப்படுது. பட் எங்க இருந்தா உங்களுக்கு மணல் வேணும், என்ன பண்ணுவீங்க? கடல் மண்ண கட்டணம் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்த முடியாது, பண்ண மாட்டாங்க யாரும். ஏன்னா பூத்து போக ஆரம்பிச்சிடும், சுவரு கொட்ட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வந்து ஆத்து மண் தேவை, எங்க இருந்து வரப்போகுது? So we need to think totally differently about construction material. அதை பத்தி நான் யோசனை இல்லை. நமக்கு பவர் ஒரு 20 மாநிலங்கள் கடந்த 2 நாளா திண்டாட்டத்துல இருக்கு. அது திண்டாட்டம் வந்து பவர் ஒரு மின்சார பற்றாக்குறை மட்டும் இல்ல, அது சரியாக பயன்படுத்த தெரியல. இப்ப வீடுகள் எல்லாம் வந்து கொக்கி போட்டு மின்சாரத்தை திருடுற மாதிரி மாநிலம் வந்து அவங்க எவ்வளவு எடுக்கணுமோ அதோட அதிகமாக எடுத்து கம்ப்ளீட்டா கிரிட்ட கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான சினாரியோ இருக்கும். நம்ம ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து தென்னிந்தியாவில அப்பப்ப பவர் கட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கோரமான ஒரு சூழ்நிலை இன்னும் நடக்கல. பட் நெவர்தலஸ் இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, அஸ் அன் என்வயர்மெண்ட் கிளப் இருக்கா, ஏதோ ஒரு கிளப்ல ஏதோ ஒரு மெம்பரா சேரணும்னு சேர்ந்து வச்சோம்னா இங்க வந்து பார்த்தா அவன் மாறி மாறி என்ன சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு போனலாம். பட் சம்வேர் அலாங் தி லைன் யூ அஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யூ ஃபார் பிரிவிலேஜ். நீங்க ஏன் பிரிவிலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல 100 பேர் 1வது படிக்க சேர்றாங்கன்னா அதுல 15-16 பேர் தான் காலேஜுக்கு போறாங்க எவென்ச்சுவலி, இன்க்ளூடிங் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ். அப்ப அந்த 100ல 15-16 பேர் நீங்க பெரிய சமுதாயத்துல இந்த பரந்த உலகத்திலேயே பல வேறு நாடுகளையும் சேர்த்து ஒரு பெரிய சிக்கல் இன்னைக்கு இருக்கு. பெரும்பாலும் நான் வந்து இதை ஒரு என்ஜினியரிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை உருவாக்கினவர்களும் என்ஜினியர்ஸ் தான். இந்த ப்ராப்ளத்தை ஏதோ ஒரு விதத்துல சால்வ் பண்றதுலயும் அவங்களுக்கு தான் பெரும் பொறுப்பு இருக்கு. நீங்க நேரடியாக என்ஜினியரிங் மாணவர்கள் இல்லைனாலும் நீங்க வந்து இங்க சோசியாலஜி மாணவர்கள் இருப்பீங்க, சயின்ஸ் மாணவர்கள் இருப்பீங்க, உங்க எல்லாருடைய பொறுப்பு இங்க இருக்கு. ஸோ நம்ம சொசைட்டில வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, வளங்கள் சார்ந்து ரிசோர்சஸ் சார்ந்து. அதுல இன்னொரு சில சில பிரச்சனைகள் கூட நான் போகல, அந்த வளங்கள் சரிசமமாக பிரித்து கொடுக்கப்படுறதா அந்த பாயிண்ட் கூட நான் போகல. அனைவருக்கும் தேவைன்னு அவங்கவுங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கட்டும், எனக்கு இவ்வளவு அரிசி வேணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லிஸ்ட் போடுறீங்க.
அது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பார்த்தா அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் இருக்கா. நான் அரிசிங்கிற எக்ஸாம்பிள் சொன்னேன், நான் இங்க சொல்றது வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். நம்முடைய தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொறியியல் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருள், பிளாஸ்டிக், ஸ்டீல், மின்சாரம், யுரேனியம். யுரேனியம் அப்படின்னு நான் ஒன்றும் எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் வந்து நான் அட்டாமிக் பவரும் நமக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கட்டாயமாக கூடாதுங்கிறாரு. அதுலயும் உங்களுக்கு வந்து ஒரு என்வைரன்மெண்டல் இஷ்யூ இருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ எந்த எந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டாலும் நாம வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த என்வைரன்மெண்ட்டை நம்ம சுற்றுச்சூழலை கடுமையாக பாதித்து கொண்டே இருக்கிறோம். நாம அத்தனை பேர் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம வந்து வெறுமையே இதை பத்தி ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை இந்த மாதிரி என்வைரன்மெண்ட் பேசினா போதுமா, மரங்கள் வளர்த்தா போதுமா, நம்ம நிறைய கார்பன் டை ஆக்சைட வெளியிட்டு இருக்கோம், அதை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா நிறைய மரங்கள் வேணும். சரி, எங்க மரங்களை கொண்டு போய் வைக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் கேம்பஸ் இருக்கு. இங்க இங்க இருக்கிற எத்தனை பேர் தங்களுடைய வீடுகள்ல மரம் வைக்கக்கூடிய அளவுக்கு மண் இருக்கக்கூடிய வீடுகளை வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கைத்து கணக்கோ. உங்க வீடுகள்ல மரம் வைக்கக்கூடிய அளவுக்கு மண் தரை இருக்கா? மண் ஒரு 10% நான் கணக்கிடுறேன். அப்ப 90% பேர் நீங்க மரம் நடணும்னு நினைச்சா கூட எங்க போய் நட போறீங்க? வீட்டுக்குள்ள வைக்க போறீங்களா? அல்லது எவ்வளவு பேருக்கு ஓகே மண் இல்ல மொட்டை மாடி இருக்கு அந்த தொட்டியை கொண்டு போய் எதையோ வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஏன்னா நம்மளுடைய டோட்டல் திங்கிங் இருக்கு இல்லையா, ஒரு நகரம் எப்படி உருவாகணும், மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோசனைகளே கம்ப்ளீட்டா இன்னைக்கு கவலையே படாம ஏதோ ஒரு கோடிக்கு தள்ளப்படும். மண் இருக்கிற மாதிரி வீடுகள், வெளிச்சம் வரக்கூடிய மாதிரி வீடுகள், ஏசி அதிக தேவை இருக்காத மாதிரியான காற்றோட்டமான வீடுகள், அதற்கேற்ற மாதிரியான கோரைகள், இதெல்லாமே வந்து என்னுடைய கருத்துல தவறான பொறியியல் பொருள்களை தொடர்ந்து பயன்படுத்துவதனால வந்திருக்கு. காங்கிரீட் இஸ் நாட் தி பெஸ்ட். ஆனா நம்ம எங்க கண்ணுக்கு தெரியற இடத்துல சின்னூண்டு டப்பா ஒண்ணுன்னா கூட காங்கிரீட் போடுறோம், சிமெண்ட் பிளாக் போடுறோம். ஸோ ஐ ஸ்டில் திங்க் இதை வந்து இதை வந்து ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு சமூக பார்வையா ஒரு சோசியல் ஆஸ்பெக்டா பார்க்கறதுன்றது ஒண்ணு. இன்னொன்று என்னுடைய பார்வை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு இன்ஜினியரிங் நாலேஜை வச்சு பார்க்குறப்ப பொறியாளர்கள் தொடர்ந்து தவறான கருத்துகளையும் தவறான பொருள்களையும் ஒரு சமூகத்துல தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருப்பதனால அது ஒரு பயனாளர்களாக பயனாளர்கள் நீங்களும் நல்ல பயனாளர்கள் அதை பயன்படுத்தி கொண்டே இருப்பதனால நம்ம இன்னைக்கு மிக அதிகமாக எனர்ஜியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒருவராக ஆகிவிட்டோம். இதற்காக நம்ம என்ன பண்ணணும், கூடு மாதிரி வீடு கட்டி அதுக்குள்ள வெளிச்சம் இல்லை அதனால அதுக்கு ஒரு லைட் போடுறோம். லைட் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப சூடாயிருக்கு அதனால ஒரு ஏசி போடுறோம். கடைசியா பில்ல பார்த்து மயக்கம் அடிச்சு விழுந்துறோங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் சம்பாதிக்கிறோம், அதுக்காக எலக்ட்ரிசிட்டிக்காக சம்பாதிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி தேவை அதிகம் இருக்குங்கிறதுக்காக சில பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், அதுக்காக சண்டை போடுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல சரிப்படுத்திக்கணும். ஆனால் நம்ம ஏதோ மற்றொரு கோடிக்கு வந்துட்டோம். இப்போ எப்படி வந்து இதை அன்டூ பண்ணுறது? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? அன்டூ, ஒரு மேஜிக் அன்டூ பட்டன். இந்த சமுதாயத்தில் கடந்த ஒரு 100 வருடமாக அறிவியல் வளர்ச்சியினால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சுகத்தை விட்டுக் கொடுக்காமல் எப்படி அன்பு பண்றது? இதுக்கான பதில் யார்கிட்ட வரணும்? இதுக்கான பதில் இன்றைய பொறியாளர்கள், கொள்கை வகுப்பவர்கள், திட்டமிடுபவர்கள்ட்டேந்து வரணும். பட் அவங்கள்ட்டேந்து முழுக்க சொல்யூஷன் வந்துருவாங்க நம்பிக்கை இல்லை. என்னுடைய கருத்து எதுக்காக நான் வந்து நீங்க எல்லாம் கூப்பிட்ட நான் இங்க வந்து பேசணும்னு நினைக்கிறேன்னா அது ஒரே ஒரு வார்த்தை, அதற்கான விடை உங்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு மாணவர்களாக படிக்கும் காலத்திலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியாது. இப்ப நாங்களாம் படிச்ச சமயத்துல இந்த மாதிரி என்வைரன்மெண்டல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நான் ஒரு கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சேன். அதுக்கு பிறகு நான் வந்து இன்ஜினியராகவே இன்றைக்கு வேலை பார்க்க இல்லைங்கிறது வேற விஷயம். நான் இன்ஜினியராக படித்த காலத்துல 1980களுடைய இறுதியிலையும் 90களோட ஆரம்பத்திலையும்
ஒரு மிகப்பெரிய என்வைரன்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நீ ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்ஜினியராக இருக்கணும்னு எங்கடையாவது சொல்லல. ஆனா இன்றைக்கு உங்கள்ட்ட அதுக்கு ஒரு 20 வருடம் கழிச்சு உங்கள்ட்ட பேசுறப்ப ஆரம்பத்திலே அந்த ஒரு பாயிண்ட் உங்கள்ட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த முறை பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு கல்லூரி வகுப்புல உட்கார்ற நீங்க கத்துக்க போறது வந்து தெர்மோடைனமிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில ஏதோ ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல அக்கௌண்டன்சியா இருக்கலாம், இல்ல அது காமர்ஸா இருக்கலாம், இல்ல சோசியாலஜி ஏதோ ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம். அதை பண்றப்ப உள்ளூர மற்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்துல இந்த படிப்பின் மூலமாக எந்த விதத்தில் இந்த சமுதாயம் இன்றைக்கு எதிர்கொள்ளும் இந்த சூழலியல் பிரச்சனையையும் என்னால தீர்க்க முடியும் அப்படிங்கறது ஏதோ ஒரு சின்ன கீற்றாக யாரோ ஒரு ஒரு நூத்துல ஒருத்தர் நீங்க யோசிச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வை உங்களால முன்வைக்க முடியும். சோ உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டோட நான் வந்திருக்கேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உங்களுடைய உங்களுக்கு வந்து பயங்கரமான அறிவு வந்துடும் அப்படின்ட்டு நான் பேசுறேன். இன்றைக்கு நாம் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து சந்திக்கும் இந்த சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை ரேவா கல்லூரியின் என்விரோ கிளப்பின் உறுப்பினர்களான நீங்கள் எந்த விதத்தில் தீர்க்க முடியும் அல்லது அதை நோக்கி ஏதோ ஒரு ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கல்வி நேரத்திலையும் கல்விக்கு பிறகும் உங்கள் நண்பர்களோட பேசுறப்பையும் இது ரொம்ப டார்க்காவோ இது ரொம்ப ஒரு ஒரு உலகம் வந்து 2012 அழிஞ்சிருமா 2013 அழிஞ்சிருமானா அவ்வளவு சீக்கிரமா அழிய போற உலகம் இல்ல. நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா அழிக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம என்னதான் குறைக்க முடியும் மாணவர்கள் தெரியல தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரே ஒரு பிரின்சிபல் சொல்லிட்டு என்ட்ரோபி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில பேர் அதை படிச்சவங்க நம்ம வந்து இந்த ஒரு பிரபஞ்சம் உருவான சமயத்துல ஒரு கன்சிடரபிள் லெவல் ஆஃப் ஆர்டர் இருக்கு. அதோடைய டைலேஷன் ஆஃப் தி ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் தி யுனிவர்ஸ் இது படு வேகமாக வளரும். இந்த சமயத்துல உங்களுக்கு இதோடைய டிசார்டர் ஒழுங்கின்மை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம எல்லாம் இந்த அறைக்குள்ள வந்து உட்காரோம் அப்படின்னா இது பாக்குறப்ப ஒழுங்கா இருக்குனாலும் நம்ம பல கலைவரங்களை உருவாக்கிட்டு தான் இங்க வந்து உட்காரோம். நம்ம வந்து கான்ஸ்டன்டா நம்ம ஒருவித ஒழுங்கின்மையை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஒழுங்கின்மையோட ஒரு மெஷர் தான் என்ட்ரோபி. இந்த என்ட்ரோபி வந்து எந்த ஒரு 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 டோட்டல் க்ளோஸ் சிஸ்டத்துல அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தெர்மோடைனமிக்ஸ் விதி. அந்த விதியின்படி ஒரு விதத்துல நம்ம வந்து பயங்கரமான கடுமையான ஒரு சீரழிவை நம்ம இந்த சமுதாயத்துல உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அதை நிறுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை இல்ல. அதை அதிகப்படுத்தாம ரொம்ப அநியாயம் பண்ணாம ஏன்னா நீங்க வந்து வெறும் ஒரு சயின்ஸா பார்க்காம இதை பாத்தீங்கன்னா இதோட இதோட பின்னணியில இதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து எக்கச்சக்கமானவர்கள் இருக்காங்க. அதனால நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் கடலுடைய மட்டம் அதிகமாகுதுன்னா எவ்வளவு நிலம் முழுகி போகும், எவ்வளவு மக்கள் வந்து வீடு இழந்து நாடு இழந்து எங்கெங்கோ போக வேண்டியிருக்கும். அது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு, அது எங்கேயோ நடக்க போறது இல்ல, அது இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லயுமே நடக்கும், மாலத்தீவுகள் முழுகி போயிடும். இதெல்லாம் நீங்க கேட்டதுதான். ஆக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு சிறு தவறும் ரொம்ப பெரிதாக மேக்னிஃபை ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது நாம எப்படிப்பட்ட நம்முடைய தனி வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க யோசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை தாண்டி இந்த சமுதாயம் எந்த வழியில் நடந்ததுன்னா இந்த டிசார்டரை குறைக்க முடியும், இந்த என்ட்ரோபியை குறைக்க முடியும். பெரும்பாலும் இப்ப நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் குறைக்க முடியும் அப்படிங்கறத நீங்க ஏதோ ஒரு இடத்துல மனசுல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அறையில குடியிருக்கக்கூடிய சுமார் 250 பேர் இருக்கீங்களா, 300 பேர் இருக்கீங்களா, இந்த 300 பேர்ல 30 பேராவது அதை பற்றி யோசித்துக் கொண்டே உங்களுடைய படிப்பை தொடர்ந்தீங்கன்னா அதன் மூலமா ஒரு 3 பேர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த தீர்வு ஒன்றை முன்வைத்தீர்கள்னா நம்முடைய உலகம் இன்னும் பல ஆண்டுகள் கஷ்டப்படாம வாழும். அது உங்க கையில இருக்கு.